கன்மலையும் எங்கள் மேட்பருமாகிய கர்த்தாவே, இந்த பட்டணத்தின் பல பகுதிகளிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே மன மகிழ்ச்சியுடனே தொன்று தொட்டு ஆண்டவரை நேசிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே விசுவாசிகளோடு சேர்ந்து கூடி வந்தது போல நாங்கள் இந்த அருமையான ஆலயத்தில் உண்மை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த மணி நேரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. கூடி வந்திருக்கிற எங்களுக்கு சமீபமாக இருந்து எங்களோடு ஈடுபட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுக்கு துதிகன மகிமையும் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் பரிசுத்த ஹோயினாலின் நல்வாழ்த்துக்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது நூறாவது சங்கீதத்தில், பூமியின் குடிகள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடலுமாக இருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றார் இடத்தில் வார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவென்று என் வாக்குதத்தை முன்னிட்டு இந்த பரிசுத்தமான சந்தோஷமான போய் நாளிலே தேவனை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வருகின்ற வாழ்த்தி ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சபையிலும் இந்த சூம் வாயிலாக கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசின் பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய மத்தியில் அநேக விருதம் இருப்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக நம்முடைய மத்தியில் நம்முடைய அருமை போதகர் டாக்டர் ஜான் வில்மட்டையர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. நம்முடைய அழைப்பை ஏற்று நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும் ரெடியுமாக மாலை நேரத்திலும் கூட தேவனுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். திருச்சபையின் சார்பாக என்னுடைய சார்பாக அவர்களை வாழ்த்து ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய ஆராதனை ஆரம்ப பாடலாக அனைவரும் எழுப்பி நின்று நம்முடைய பெரிய பாட்டு விதத்தில் 40வது பாடலை நாம் பாடுவோம். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பாடலை நாம் Oh.
வேத வாசிப்பாக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4:1-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் எழுந்த நிருபம் 4:1-3 வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரங்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். தேவன் தாமை வாசித்த வசனத்தை ஆசீர்வதிப்பமாக. யாவரும் பயபக்தனே மனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அல்பாமஹோமேகாம் ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர் வல்லமுள்ள தெய்வமே, பரிசுத்தர் 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 என்று ஒயாமல் தூதர்களால் போற்றப்படுகிற எங்கள் பரலோகத்தின் வின் தந்தையே, உம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம்ப்பா. நிர்வல்லவர் நல்லவர் போதுமானவர் வாக்கு மாறாதவர், உம்முடைய அன்பு உடைய இருக்கும் தயவு உடைய கிருபை பிரிதிராஜா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாம சுத்தை கிருபை கட்டாவே, இருதயத்திலும் கூட திருச்சனு விசுவாசின் பிள்ளையா எங்களை அன்புகிட்டாவுடைய சன்னிதானத்தில் நீர் கூட்டி சேர்த்துமைக்காக ஸ்தோத்திருங்கப்பா. அவளோடு வாஞ்சியோடு தாகத்தோடு வந்து திருச்சனு விசுவாசின் பிள்ளைகளுக்காக நன்றியப்பா. அறிவாலய பிள்ளைகளோடும் சிறு பிள்ளைகளோடும் கை குழந்தை வைத்துக் கொண்டிருக்க தாய்மார்களுடன் தேவடைய கிருவந்தோருக்காக ஸ்தோத்திரம். இருக்கின்ற பரம தந்தையே, உடைய பிள்ளைகளே, நீர் ஆற்றி தேற்றி தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து வந்தமைக்காக உங்க கூடாக்கூட ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏடுக்கிறோம்ப்பா. விசேஷமாக அன்பின் தகப்பனே, பலீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பலவீனத்தில் உடம்பின் பூர்ணமாகட்டும் அப்பா. மகனே மகளே, எனக்கு சித்தம் என்று சுஸ்தமாக என்று சொல்லி பூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கிய பாய்த்து நீர்த்தாரும். உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த குழந்தை நோய்க்கு ஒரு முடிவை நீர்த்தாருங்க தாவே. நீர் சொன்னாலாக நீர் கட்டளிட நிற்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளிடும். கர்ப்பஸ்திரீகளுக்காக செபிக்கிறேற்ற காலத்தில் ஒரு சுப பிரசவத்தை நீர் கட்டளிடுங்க தாவே. இருக்கிற பரமத்தந்தையை நீர் ஆட்கொண்டு பயன்படுத்தியுள்ளோம். மருத்துவமனையில் இருக்கிற அன்பிகள் தாவே, வியாதிஸ்டுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவளை தொட்டு ஆசீர்வதித்தெல்லாம்ப்பா, பலப்படுத்தியுள்ளோம். இருக்கிற பருவத்தின் டாக்டர் நர்ஸுகளுக்காக செபிக்கிறேன். அவருக்கு நீர் ஞானத்தை கொடுத்து நீர் வயநடுத்த முடியும் சமூகத்தில் மண்டாடுகிறோம். உலகளாவிய திருச்சன் விசுவாசின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரமப்பா. இருக்கின்ற ராஜ்யங்களுடைய தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம். இருக்கின்ற பருவத்தந்தியுடைய பிள்ளைகளை உமக்கென்று அன்பிகள் தாவி சாட்சிகளாக நீர் எடுத்து உபயோகிக்க முடியும் சமூகத்தில் மண்டாடுகிறோம். ஊழியத்தை செய்து வர ஊழியக்காலந்தையுடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. நீர் ஆட்கொண்டு வயநடுத்தியுள்ளோம். இந்த விதத்திலும் கூட முடிய அருமைதாஸ் உங்களுடைய அருமை போதகர் டாக்டர் ஜான் வில்மாட்டையுடைய கிருபந்து அவர் நீர் பலப்படுத்துவோருக்கு ஆகஸ்தோத்திரம். இன்னும் மேல் அன்பு கெடுத்தாவை நீர் ஆட்கொண்டு வயநடுத்தி அன்பு கெடுத்தாவுடைய பிள்ளைகளோட குடும்பங்கள் நீர் ஆசீர்வதித்தல்லும் அப்பா. நிறுத்தல் அன்பு கெடுத்தாவே அறுப்புணர் மூலமாக நீர் பேசின நாங்கள் கேட்கிறோம். ஏசு கிறிஸ்தி நாமத்திலும் தெய்வா கேட்டுக்கொள் அன்பின் தகப்பனே, ஆமென். தெய்வ செய்தியை நாம் கேட்பதும்போதாக நம்முடைய திருச்சபையின் பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். Oh,
डॉक्टर जॉन विल्मॉट संदोषम अमान निर्वाहिस्ट्रेटर ऊलिय वाजी दाहवर अंकाल मट समय पेन ऊल्य अड़पो तयकम देवन ऊल्यूर कड़े ऊर वेना जूम वायल अने पगर्कार आशीर्वाद इन नम्बे मतलब आशीर्वाद मिंद सन्ोष को ऊल्य पिने कुमें जबी देवन दीर्घ आयुसे कूटिकोड़ इन वलमोड़ देवन ऊल्य देवन पार समय तिरछ सारे सार्वती वर्वे देवन को डॉक्टर जॉन विल्मॉट नाम स्तोत्र आराधन ने वह आंटे पिने ऊलिकार आंडोर येसु क्रिस्त नाम नान वात आशपे इंदमाव बंगलूर को वरण अमे तमिल सभा की कंपा वरण पार्त उंगर पाराटे नंबर और विरपाल बोधपोल पल इंड तवि तामकूर मेरे इनकूड़ा नीमे पल्व सूल पल्व ना बाधि ने जूम निक्च मूल आंदोर एलोड़ों और वायप आशीर्वता उंग सभा की और मुख्य पंगु पातर मुड़ा ऐन इंतन अगल पाड़ जप उलक पल पे केट पार्तवे इतना सब इतनी विसारी पैसकूर वायु उपी नालकूर और वायुदे आंटे नाम स्तोत्र सब आंडर अधिक आशीर्वाद इं वि कन् तेज और आश या सेलराज वह अब एद अभ मे ऊलिकार सेत नूल्यक और सपान देवन ऊलिकार नूलिकार इं वे और वार्ते पात पेसिटे का पार्पद मंदोषम इंकी आंटे सत्य वसन और वर्ण ओडिपोच इन वर्ण आरमित अदना ओडिपोच और कदपोल वर्ण कल्तक वर्णतोड़ वर्ण कूड़े पलर्वालीव तिरमणी इन मुद्दे
படியேறுவதற்கும் சங்கடமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலையில் ஒரு சிலர் இருக்கும். என்றாலும் ஆண்டவருடைய காரியங்களிலும் ஆண்டவருடைய சத்தியவேத வசன வாக்கு திட்டங்களையும் நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு உற்சாகமும், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சத்தியவேத வசன வாக்கு திட்டங்களை எடுத்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் மறுபடியும் கொடுக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஒரு நாளை கடந்து இன்னொரு நாளை கடந்து ஒரு ஆண்டை கடந்து இன்னொரு ஆண்டை கடந்து இன்றைக்கி பாட்டு பாண்ட அந்த சகோதரி சொன்னாங்க, 27 வருஷத்துக்கு முன்பதாக எங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சாங்க அப்படின்னு. அதை கேட்ட உடனே பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க சொன்னாங்க, எங்களுக்கும் அதே ஆண்டில் தான் நீங்கள் வந்து திருமணம் நடத்தி வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது 63வது வருஷம் ஆகுது, 62 முடிஞ்சு 63வது வருஷம் தொடங்குது. இந்த பைபிளை எடுத்து வேதாகம கல்லூரியில் பயிற்சி முடித்து ஊழியத்துக்காக புறப்பட்டு போனதிலிருந்து போன இடங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யப்பட்ட ஊழியங்கள், சந்தித்த ஏராளமான ஊழியக்காரர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து வந்த குடும்பங்கள், இந்த 60-62 ஆண்டுகளிலே என்னை குறித்து நான் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையான ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு ஊழியக்காரனாக மிகுந்த மன நிறைவோடு மிகுந்த சந்தோஷத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு அந்த ஆண்டவர் எந்தெந்த இடங்களில் இருந்து எப்படி எப்படி எல்லாம் சத்தியத்தின் மித்தமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மித்தமாக கொண்டு வந்து சேர்த்த விசுவாச குடும்பங்களை அவர் ஆசீர்வதித்து, சந்ததிகளை ஆசீர்வதித்து, வாரிசு வாரிசாக அவர்கள் வாழ்ந்து முன்னேற்றமாக இருப்பதை பார்ப்பது எனக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியும் நன்றி உணர்வும் உண்டாகிறது. இன்றைக்கு காலையில் எழுந்து வேகமாக கூட்டிக் கொண்டு போனாங்க ஆஸ்டின் டவுன் சர்ச்சுக்கு. அங்கேயும் அதே மாதிரி தான், எல்லாரையும் பார்த்தது, எல்லாரோடும் பழகினது, ஜெபம் பண்ணது, பேசினது ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களை இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் ஒரு சத்தியம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சொல்கிற சத்தியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லணும். நான் இந்த நேரத்தில் இந்த ஆண்டில் இவ்வளவு நாள் நமக்கு உயிரை கொடுத்து பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து வச்ச ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், என்ன தீர்மானம் செய்யணும், என்ன பொருத்தனை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் அதிகமாக யோசிக்கிறேன். அந்த யோசித்து ஆண்டவர் ஜபத்தோடு எனக்கு தெரிவித்த காரியங்களை நான் வந்து என்னோட சேர்ந்த விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் போகிற இடத்துல எல்லாம் இதை ஆசீர்வாதமாக சொல்லணும் அப்படின்றத தவிர வேறு நோக்கம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு அதை சொல்வதற்கு, வேத ஆதாரத்தோடு சொல்வதற்கு, வேத ஆலோசனையோடு சொல்வதற்கு, இது ஒரு மனுஷன் பேசினான், மனுஷன் சொன்னான், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவர் நல்லவர் தான், இத்தனை வருஷம் இருந்தார், போனார், வந்தாருன்னு சொல்லி இவங்க சொல்கிற காரியங்கள்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், ஆண்டவர் வந்து எனக்கு என்ன ஆலோசனையை இந்த ஆராதனை நேரத்தில் கொடுக்க, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் எனக்கு கொடுக்க, என் வருஷத்தை நான் கழித்து என் வாழ்க்கையை நான் நடத்தி இந்த வருஷத்தை நான் பார்க்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரு, என் வாழ்க்கையில் இன்றைக்கு அது என்ன நிலையில் இருக்கிறது, எப்படி இருக்கணும் அப்படின்றத யோசித்து பார்க்கத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் செலவழிப்போம். எபேசிய 4வது அதிகாரத்தில் 2-3 வசனம் வாசித்தாங்க. அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தா நல்லது,
வாசிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் வாசிக்கிறதுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் அதனால அந்த அதிகாரம் முழுவதே வாசிக்கிறதுக்கு நான் சொல்லிருக்கலாம் சொல்லல ஏன் சொன்னேன் சொல்லல அப்படின்றதுக்கு காரணம் நான் சொல்லாததை நீங்க வாசிக்கணும் நான் சொல்றத அங்க இருந்து மறுபடியும் நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும் இந்த வருடத்தில் இன்னைக்கு எத்தனை வயசோ எத்தனை திருமண ஆண்டுகளோ இளம் பிள்ளைகளோ வாலிபர்களோ திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களோ என்ன மாதிரி வயதில் கொஞ்சம் புதுமையடைந்தவர்களோ யாராக இருந்தாலும் சரி மூன்று காரியங்களை பவுலோ அப்போஸ்தலன் ஆலோசனையாக நமக்கு இந்த அதிகாரத்தில் சொல்கிறார் மூன்று காரியங்களை சொல்கிறார் நான் படித்த ஜபத்தோடு படித்த ஒரு பாடம் ஜபத்தோடு இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு கொடுத்த தூண்டுதலின் பேரில் நான் சொல்ல விரும்புகிற மூன்று காரியங்கள் முத காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் இத்தனை வயசு ஆகிட்டு எனக்கு இத்தனை வருஷத்தை நான் கழிச்சிருக்கிறேனே 2020 போய் 2021 பறந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னமும் நான் கலைந்தெறிய வேண்டிய காரியங்கள் உண்டா நான் பிடிவாதமாக பிடித்து கொண்டிருக்கும் தவறான பழக்க வழக்கங்களோ மாறுபாடான பழக்க வழக்கங்களோ என்னிடத்தில் இருக்கிறதா தப்பு தவறுக்கு உடன்படக்கூடாது உடன்படவே கூடாது போனது போட்டோம் புது வருஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு இந்த ஆண்டில் நம்ம செய்ய வேண்டிய எத்தனையோ பொருத்தனைகளை புத்தாண்டில் செய்திருப்போமே அந்த புத்தாண்டின் அந்த சிறப்பான பொருத்தனைகளின் மத்தியில் நான் என்ன காரியங்களை நான் விட்டு விலகணும் என்ன தப்பு தவறுகளை நான் விட்டு விலகணும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கணும் இந்த அதிகாரத்தில் 2 தடவை ஆதலால் பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை பற்றி அவருடைய மகத்துவத்தை பற்றி முத 3 அதிகாரத்தில் சொல்லிக்கிட்டே வந்து இவ்வளவு அருமையான ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறபடினாலே அவ்வளோ அருமையான ஆண்டவரின விசுவாசிக்கிறபடினாலே அந்த ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதினாலே ஆதலால் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பார் அதை சொல்ல ஆரம்பித்ததில் அவர் வந்து 2வது தடவை ஆதலால் அப்படின்னு அந்த அதிகாரத்தில் சொல்கிறாரு 1வது ஆதலால் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஆதலால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழைப்புக்கு நீங்கள் அழைக்கப்பட்ட காரணத்தினாலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் வாக் ஒர்தி ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்கும் பாத்திரமாய் பாத்திரமானாய் நடந்து கொள்ளுங்கள் இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு பெரிய சாக்கியம் எந்த இடத்துக்கு நான் போனாலும் என்னை பார்த்து என்னை பழகிறவங்க இவங்க ரொம்ப பாத்திரமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேசி உதறி எறிகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது இருக்கவே கூடாது என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து 1 வருஷத்துக்கு மேலே இன்னொரு வருஷத்தை கூட்டணும் வயசு கூட்டிகிட்டே போகுதுன்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது ஆனால் ஒரு பொருத்தனை ஆண்டவருடைய சமூகத்தில் செய்யணும் நான் வந்து விட்டு விலக வேண்டிய காரியங்களை உதறி தள்ள வேண்டிய காரியங்களை கலைந்தெறிய வேண்டிய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தோடு
அதில் பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு நாலாவது அதிகாரத்தில். இந்த லிஸ்ட்டை நான் வாசிக்கலை, நீங்கள் லிஸ்ட் போடலாம், நான் லிஸ்ட் போடலாம். எது எது கேட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது. எப்படி வாழ்க்கையில் நான் முன்னேறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது, என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்து எனக்கு எல்லா காரியத்திலும் முன்னேற்றமாக நான் இருக்கிறதுக்கு நான் எப்படி வழி தேடுறது அப்படின்னு சொன்னால், ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, கொஞ்ச நேரம் ஒருத்தர் வந்து என்கிட்ட பின்னால் பேசிக்கிட்டு இருந்தார், சொன்னார், நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது ஆன்மீகத்தில் மாத்திரமல்ல, எல்லா காரியங்களிலும், வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் அது நம்மோடு ஈடுபாடு வைக்கக்கூடியது ஒரு நல்ல பழக்க வழக்கமாக அளவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதே அணுகுமுறையை நீங்கள் எந்த காரியத்திலும் பொருத்தி பார்த்தாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்துவதற்கு தடையாக எந்த காரியம் இருக்கிறது என்றால் அதை நாம் உதறித்தள்ள வேண்டும். உதறித்தள்ள வேண்டிய காரியங்கள் என்ன, கலைந்தறிய வேண்டிய காரணம் என்ன, அது ஒரு அழுக்கான சீ போ அப்படின்னு சொல்லி உதறி போட வேண்டிய பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா சீ போ அப்படின்னு சொல்லணும். விளையாடக்கூடாது, பேரம் பேசக்கூடாது, பாப்பமே அப்படின்னு சொல்லி வேடிக்கையும் பார்க்கக்கூடாது. இது எப்படி நமக்கு தீய பழக்க வழக்கங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், மாறுபாடான ஒரு வாழ்க்கைக்கு வழிநடத்தக்கூடிய காரியங்கள் வருது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி விளையாட்டு பார்க்குறது, வேடிக்கை பார்க்குறது, பேரம் பேசுறது, அப்படியா இப்படியான்னு சொல்லி கொஞ்சம் நட்புறவு கொள்வது, அதன் மூலமாக அது வந்து என்னென்ன காரியங்களுக்கும் வழி நடத்துன்னு தெரியும். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் வந்து இதை ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்னை பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறாரோ, எப்படி நிதானிக்கிறாரோ, எப்படி என்னை கணக்கு போடுகிறாரோ அதே மாதிரி நான் கணக்கெடுப்பேன். தினம் ஒரு சபையில் சொன்னேன், இந்த வருஷம் கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் எடுத்து பாருங்களேன். ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து பேசி ஜெபம் பண்ணி இருக்கு எல்லா, நான் சொல்ல போனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஒரு சில வாழ்க்கையில் ஒருவேளை குறைவாக இருக்கலாம், ஒரு சில வாழ்க்கையில் கூட இருக்கும், ஒரு சில வாழ்க்கையில் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வேசமாக இருக்கும், ஆனால் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொஞ்ச நேரம் உண்மையாகவே என் சமூகத்தில் இருந்து ஒரு கணக்கு எடுப்பினது. இன்றைக்கு ஆலயத்துக்கு நம்ம வார வாரம் ஒரு நாளில் வர்றோம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த மட்டில் இந்த கணக்கு எடுப்பினது அப்போ தான் அடுத்த வாரம் நல்லாயிருக்கும், ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு ஆண்டும் ஆசீர்வாதமாக இருக்கும், நம்ம திட்டம் போடுற காரியங்கள்லாம் நல்ல முறையில் இருக்கும், ஆண்டவர் நம்ம பக்கமாக இருந்து நம்ம வழிநடத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். விட்டு விலக வேண்டிய, உதறி தள்ள வேண்டிய, கலைந்தறிய வேண்டிய தவறான தள்ளிடணும். அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி இங்கே வாஸ்து பார்த்தீங்கன்னா, இல்லை நான் சொன்னேன்னே, நீண்ட ஒரு பெரிய லிஸ்ட்டு பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் உள்ளது ஏதாவது இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் தெரிஞ்சிடும், இல்லைனாலும் அது இருக்குது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது தேவனுடைய சமூகத்தில் இயேசு நாமத்தினாலே ஒன்று. ரெண்டாவது, இந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது ரெண்டாவது, தினம் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாரு, நான் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி பேசணும், அவர் மாதிரி அவருடைய சிந்தையில் அவருடைய சாயலில் நான் வளர்கிறதுக்கு அவர் நான் என்ன காரியத்தை சேர்த்துக்கிட்டணும் அப்படின்னு விரும்புகிறாரு. அதில் ஏதாவது குறை வைக்கக்கூடாது,
ஆண்டவருக்கு பிரியமான காரியம் ஏதாவது நம்மட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் குறை வைக்கவே கூடாது. நமக்கு பிரியம் அப்படின்ற காரியத்தை எவ்வளவு வேகமாக செய்கிறோம், நமக்கு தெரிந்தவங்க அருமையானவர்கள் ஒரு காரியத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம தலைகளாக நின்று நம்ம பாடுபட்டு பிரயாசப்பட்டு செய்கிறோமே, அதை விட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எனக்காக வைத்திருக்கும் பிரியமான காரியங்களை நான் என்ன 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 என்று அதை எங்கெல்லாம் போய் மூலை முடுக்குகளை தேடணும்னாலும் தேடி சேர்த்துக்கணும். இந்த வருஷத்தின் நோக்கமாக அது இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், ஒவ்வொரு நாளின் நோக்கமாக அது இருந்தால் எவ்வளவு முக்கியமானது, விசுவாச வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது. நான் ஒரு விசுவாசின்னு சொல்லி நான் பைபிள் கைமா நான் ஆலயத்துக்கு வர்றேன் போறேன் நான் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு நான் தீர்மானிச்சிருக்கிறேன் சொல்றது சொல்றோட சேர்த்து இந்த கணக்கெடுப்பு நடத்தி இந்த தீர்மானத்தை செய்து இந்த பொருத்தனை பண்ணி ஒரு திருந்த வேண்டிய காரியங்களை திருந்து சேர்க்க வேண்டிய காரியங்களை சேர்த்து ஆண்டவருக்கு பிரியமும் நன்மையும் சுகந்த வாசனையும் உண்டாகத்தக்கதான வாழ்க்கை நடத்தும். நாலு இடத்துக்கு போகும்போது நாலு பேரை பார்க்கும்போது பழகும்போது இவங்க அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போனாலும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, குறிப்பாக சபைக்கு வரும்போது நம்ம வந்து இதை எல்லாரும் பார்க்கணும், நம்மகிட்ட அது காணப்படணும். அது என்னென்ன காணப்படணும் அப்படின்றதுக்கு பெரிய லிஸ்ட், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை வாஸ்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 17 வசனத்தை தொடர்ந்து அது அப்படியே வாசித்துட்டே வந்து 20 வசனத்துக்கு வந்தீங்கன்னா அந்த 20 வசனத்தை பார்க்கும்போது அங்கே நல்லா போட்டிருக்காங்க. 20 வசனம் அங்கே இருக்கு. ஆமாம், 20 வசனத்தில் பாருங்கள், நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்த அவரால் போதிக்கப்பட்டிருந்தீர்களே, அந்தப்படியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிகளுள்ளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் ஒன்றும் ஆதலால் அன்றியும் ஆதலால் ஆதலால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறீர்கள், பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் கோவப்படலாம், ஆனால் என்ன செய்யக்கூடாது, நான் கோவப்படுவேன் ஆனால் பாவம் செய்கிறதில்லை அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்கு, அப்படி சொல்லலை. கோபமே பாவம், அந்த பாவத்தை மாத்திரம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்காரு வழிய, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி. நான் கோவப்படுறது பாவம் இல்லை, நான் நல்ல காரியத்துக்கு தான் கோவப்படுறேன் அப்படி அப்படின்னு இருக்குது. கோபம்னா கோபம்தான், கோபம்னா பாவம்தான், நீங்கள் கோபப்படக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களை சொல்கிறார், நல்லா சொல்கிறார். தினம் செய்ய வேண்டிய காரியங்களை, வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள், வேலை இடத்துல செய்ய வேண்டிய காரியங்களை, சபையில் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்கிறார். இப்போ ஊழியக்காரனாக எல்லாரோடும் பழகி பேசி இத்தனை வருஷமாக அந்த குடும்பங்களின் முன்னேற்றத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாருக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசரமே இல்லை. எப்படி படிக்கணும், எப்படி வேலை தேடணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி கோயிலுக்கு வரணும், எப்படி காணிக்க கொடுக்கணும், பா தலைகீழாக சொல்லி தலைப்படமாக எல்லாரும் நல்லா வச்சுருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் பேரை நம்ம கொண்டு வந்து சேர்த்து இதை மாதிரி இருக்கணும், எல்லாரும் இப்படித்தான் இருக்கணும், இந்த சபை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன் பிடிக்குது அப்படின்னா இது இவங்கிட்ட இல்லை, இது இவங்கிட்ட இருக்கு.
इंतजा अस्ट अवंरा ना सुन पवल पोस्टन सुलकूट वा आंडवर चल अस्टिकटे कार्य टिक पड़ा क्यों इन सैकड़म सेकल अदावत सेकल सर सिंपल स्केड्यूल पैटर्न फॉर लाइफ एन एग्जांपल मॉडल वरेपड़म और वरेपड़म पड़नों इनके पड़नों कंपा सर पोना पे ना पाक पाक अब वर्ष वर्ष ओडिपोर अबकूड़ा उन्ना उ सीरियसा चेकूड़ा अब टिक पड़ी तलो सेकों सेकड़ो वलरण अब इंटर वसन नमक आलोचने सल्हार आलोचन मतलब इत नम्बर पड़कते पी नमफ स्टल मत वाक पी सार आंकड़ वाकता पड़क सर आना पड़क सर आंवर वो नमुक पी ना सब कार्य नमुक कले कार्य सेतक इंग्लिश अना फर्शेक् फाइंड प्रसंग पड़े वसदिया अंडा प्रिच मूणा प्रिचुद एफ एफ आरमचा मनस फर्शेक् फाइंड इनते कैपिटो अब लिस्ट वास्तु पाती ना कैपिटन कैपिटन अम्म कैपिटो कैपिटो कले कैपिटो कार्यते पीबे अं पवलपन चलार सब कार्यते नहीं अणीक इवती रे वसन पांग इवती मूण पांग इवती नाल पांग put off put on वाक अणपड़ो इं ना पास्ट पुष्पराजन अब कार्यों नम्बर सभी की पोद वोरण पाती ना अंतर चल नार्य नमटकण अणिजीकन सल मूणा इवतीजाम वसन पड़चे पोना सब कार्य पड़ो पाटपाड़ना आशाय पवल पड़ो विडामुयर्ची இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் உங்களுடைய நோக்கங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய வாஞ்சைகள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய ஏக்கங்கள் உங்களுடைய கனவுகள் ஆண்டவர் வச்சு அது எப்படி நிறைவேறுகிறது அப்படிங்கறத நீங்க கண்ணால பார்க்கலாம் இதயத்துல உணரலாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் எப்போ अब इतने पड़नों तीर्मा से विलग वार्य विलगण कंपिड़ कार्यते अदल कंपिड़क मेल करतोड़ तेड़ कंपिड़ो पोड़े अंजु कार्यम सुल इतम वसनपोना
அந்த நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து அந்த எபேசிய நிறுவனம் முடிவு வரைக்கும் நடைமுறைக்கு அடுத்த நல்ல ஆலோசனைகள் ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் மூலமாக எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு. இதை எல்லாம் சொல்லலை இன்றைக்கி, அந்த நாலாம் அதிகாரத்தை மாத்திரம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது அப்படியே போய் போய் அஞ்சாம் அதிகாரத்துக்கு போனால் அது வீட்டுக்குள்ளே வரும், கணவன் மனைவி பற்றி சொல்லும், திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும், நம்முடைய திருமண உறவுகளை பற்றி சொல்லும், குடும்ப உறவுகளை பற்றி சொல்லும். பிறகு அப்படி சொல்லி 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 வந்தால் வேலை எடுத்து கொண்டு போகும், நம்ம வேலை எப்படி செய்யணும், முதலாளி தொழிலாளி எப்படி இருக்கணும், வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம என்ன குறை வைக்கக்கூடாது, அவங்க நம்ம பற்றி எப்படிப்பட்ட வேலைக்காரன்னு சொல்லணும், அந்த சொல்கிற மாதிரி நான் நடக்கணும், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எப்படியும் ஆண்டவருக்கு பிரியமான நல்ல ஊழியக்காரனாக இருப்பேன், நல்ல கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மை என்பது உன்னிடத்தில் தலை சிறந்து விளங்குகிறதா? 25 வசனம், மெய்யை பேச கடவன் அங்க தமிழ்ல போட்டிருக்கு. உண்மை மெய்யை பேச கடவன். அப்போ பேசுறத பற்றி அங்க பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில வஞ்சகம் இருக்கக்கூடாது, ஏமாற்றம் இருக்கக்கூடாது, உண்மை இருக்கணும். அப்படின்னா எங்க வீட்டுக்குள்ள உண்மை இருக்கிறதா, வீட்டு விட்டு வெளியே போகும்போது வேலை இடத்துல உண்மை இருக்கிறதா, ஆண்டவரோடு உள்ள காரியங்களில் உண்மை இருக்கிறதா? தயவாக நீங்கள் இந்த ஆண்டோட இன்னொரு ஆண்டை நம்ம தொடங்கி, வயசு போயிட்டே இருக்குது, பரண்ட ஓடிக்கிட்டே இருக்குது, நான் இருந்த மாதிரி இருக்க முடியாது, என் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் என் இடத்துல எதிர்பார்க்குறாரோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம்னு சொன்னால் ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாரு 28, நீங்கள் வாசித்தீங்கன்னா, திருடுகிறவன் சரி சரி, இது வந்து பொருளாசை, இச்சை, பிறர் பொருளை நாடுதல், மிதமிஞ்சி இது சின்ன சின்ன காரியங்கள்லையும் முக்கியம், பெரிய காரியங்களையும் முக்கியம். உண்மையான பொருத்தனையுள்ள உண்மையான வாழ்க்கை, பிறர் பொருளை இச்சையாமல் நான் வந்து ரெண்டாவது மூணாவது சொல்றாரு 29, சரி உண்மை பிறகு இங்க வந்து திருட்டு, இப்போ பேச்சுக்கு வந்துட்டார், பேச்சு லூஸ் டாக்கிலிருந்து வீண் வார்த்தையிலிருந்து அலப்புற வார்த்தையிலிருந்து பொழுதுபோக்குக்கு சில சமயத்தில் நம்ம வாய் திறந்துடும், எதுவாக இருந்துட்டு போட்டோம் கொஞ்சம் கவனமாக பேசணும், அளந்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அளந்து பேசணும், நல்ல காரியங்களை பேசணும், யாரை பற்றி பேசினாலும் நல்ல காரியங்களை பேசணும், தவறான காரியங்களை பேசக்கூடாது, கண்டிச்சு தான் பேசணும் அப்படின்னு சொல்லி துணிவு நமக்கு இருக்கிறது நல்லதுதான். அது உங்களை பற்றி ஏதாவது தவறான காரியத்தை பேசணும்னு சொன்னால் கொஞ்சம் துணிவாக பேசுங்க, அடுத்தவங்களை பற்றி ஏதாவது காரியம் சொன்னால் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பேச்சு நாக்கில் தான் எல்லாம் இருக்குது,
கையில் தான் எல்லாம் இருக்குது, கண்ணில் தான் என்ன இருக்குது, ஆண்டவர் ஒன்றுன்னா சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போது நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கையை பற்றி, ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை பற்றி, ஒரு வயசு கடந்து அடுத்த வயசு கடந்து அப்படி கலந்து கடத்திட்டே போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருந்தால் என்ன பிரயோஜனம்? முன்னேற்ற வேண்டாம், திருந்தாமலே வாழ்ந்து கொண்டதாக என்ன பிரயோஜனம்? திருத்த வேண்டாம், மாற்ற வேண்டாம், பாராட்டு வேண்டாம், மேன்மை வேண்டாம், நம்ம சித்திகரமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணுன்ற அந்த வெற்றி வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னால், இங்கே பவுல் அப்போஸ்தலன் அதற்கு ஒரு தூண்டுதல் கொடுக்குறார், நல்ல தூண்டுதல் கொடுக்குறார். இங்கே 1, 2, 3 அப்புறம் 4வது சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானவரை 30வது வசனம் பாருங்கள், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை, ஐயோ தூய ஆவியானவரை துக்கப்படுத்தும். பொருத்தனை பட வேண்டிய இன்னொரு முக்கியமான காரணம், ஏன் வாழ்க்கையினால், என் பேச்சினால், என் நடவடிக்கையினால், என் உள்ளத்தில் மெல்லிய சத்தத்தோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எனக்கு துணையாளர், ஆத்ம நண்பர், ஆன்மீக நடத்துனர், பரலோகத்தின் தேவனை எனக்கு பரிசாக வழங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தனோயப்படுற. நேற்று காவல் தூதனை பற்றி சொன்னேன், அதை விட நெருக்கமாக இருக்கிற ஒரு தூய ஆவியானவரை படுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும், பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் தங்கி வாசம் செய்து உங்களை தமக்கு சொந்தமாக ஒரு ஆலயமாக உங்களை வைத்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? ஆகையால் நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை எந்த காரணத்தையிட்டும் துக்கப்படுத்தாதீர்கள். 2021 வருஷத்தில் நம்ம செய்ய வேண்டிய பொருத்தனை, எப்போ துக்கப்படுத்துகிறோம்? அந்த முதல் லிஸ்ட்டு, எப்போ அவரை சந்தோஷப்படுத்துகிறோம்? 2வது லிஸ்ட்டு. இங்கே அதை பற்றி சொல்லிட்டு, நல்ல காரியம் அவருக்கு சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை கூட்டுங்க. அவரை வருத்தப்படுத்துகிற காரியம் எதாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, குறைச்சிருங்க, குறைச்சிருங்க, விட்டுருங்க. அவருக்கு பிரியமான காரியம் என்ன என்ன என்ன? ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான காரியம் என்ன என்ன என்னன்னு சொல்லி வருஷம் முழுவதும், என் மனைவிக்கு என்ன காரியம் பிரியம், எப்படி நான் சந்தோஷமாக வச்சிருக்கிறது, நாங்கள் ஐக்கியமாக இருக்கிறது எப்படி, நாங்கள் இணைபெறியாமல் எங்கள் இல்லற வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறது எப்படி, இந்த பிள்ளைங்களை எப்படி நாங்கள் முன்னேற்றமாக கொண்டாடுறது, வேலை எப்படி நல்லா செய்கிறது, இதே கண்ணோட்டத்தில் இருக்கும்போது ஆவியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும், இப்படி செய்ய, இப்படி செய்ய, இப்படி செய்யாத, போகாத, வேண்டாம், உற்று சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசரமே இல்லை, அவசரமே இல்லை. நமக்கு ஆவியானவர் படித்துக் கொடுக்கக்கூடிய நல்லாசிரியராக இருக்கிறார். அவர் வந்து நமக்கு விரோதி இல்லை, ஆவியானவர் நமக்கு விரோதி இல்லை, நமக்கு நெருங்கின நண்பர், நெருங்கின நண்பர். அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியும், சொல்லு கேள்விப்படியா, வார்த்தைப்படுத்தவே கூடாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். பிறகு அந்த 30வது வசனத்துக்கு மேலே அப்படி வாசிட்டே வந்தீங்கன்னா, வேண்டாம் வேணா வாசிக்க, போதும், வீட்டில் போய் வாசிக்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்கேன், வாசிக்க. அப்படி வாசிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் 5வது இடத்துக்குள்ளே போகும், 5வது போனால் வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன். அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கணவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கணவனாக இருக்கிறதுக்கு பழகுங்கள். ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு பழகுங்கள். ஒரு மகளாக மகனாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல மகன் நல்ல மகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருங்கள். உங்கள் குடும்பம் ஒரு பரலோக குடும்பமாக இருக்கட்டும்,
2021 வருஷம் ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்த அலிகனைகளை அணிந்து அவர்கள் சுகந்த வாசனையாக போகிற இடங்களில் அவர்கள் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கணும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். இதை இந்த அதிகாரத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். நான் வந்து பெரிய போதகம் செய்யலாம், பிரசங்கம் செய்யலாம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நான் பார்த்தேன் என் வாழ்க்கைக்கு நான் பிரசங்கத்தை மாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் போதுமா ஆண்டவரே, எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த 4 அதிகாரத்தை பாருன்னு சொன்னார். நான் சொன்னேன் அதே மாதிரி நான் போகிற இடத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் காட்டி 4 அதிகாரத்தை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவார், ஆவியவர் சொல்லுவார், அவரை மட்டும் வருத்தப்படுத்திடாதீங்க. அவரை திருப்திப்படுத்துறதுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் பேசிக்கோங்க. ஆண்டவர் நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டும் எந்த விதமான சந்தேகமே இல்லாமல் நிச்சயமாக இந்த நிமிஷம் முதற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்கள் கொடுக்கும், பெரிய ஆசீர்வாதம், பெரிய திருப்பத்தை கொண்டாடுவார், பெரிய திருப்தியை கொண்டாடுவார், மன ரம்மியத்தை கொண்டாடுவார். அது தவிர வேறு வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறது யோசித்து பார்த்தா, எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் புத்தகம் முழுவதுமே நடக்கிறது பற்றி தான் சொல்லியிருக்கோம், எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்றது பற்றி அதை சொல்லிகிட்டே போகணும்னு சொன்னால் பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த 5 அதிகாரத்தை சொன்னேனே அதில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எப்படி நடக்கணும்னு, பாசமாய் நடந்து கொள்ளுங்கள். வீட்டில் நான் வீட்டுக்குள்ளே வந்து தர ஆண்டுன்னு சொன்னேன், வீட்டில் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பாசமாய் நடந்து கொள்ளுங்கள். எங்கள் அம்மா ரொம்ப பாசமானவங்க, என் மகன் ரொம்ப பாசமானவங்க, என் மனைவி ரொம்ப பாசமானவங்க, பாசமாய் நடந்து கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு சொல்லுவார், பிரகாசமாய் நடந்து கொள்ளுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்கள் பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் வாழ்க்கை, உங்கள் வெளிச்சம் ஒரு தீப கற்பம் போல பிரகாசமாய் இருக்க கடவுது. வெளிச்சத்திலே, ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். இருளின் கிரியை அந்தகாரத்தின் பிரபுக்கு அவனுடைய சொல்ல கேட்டு நடக்காதீங்க. இருட்டு வேண்டாம், வெளிச்சம் வேணும். பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள், பாசமாய் நடந்து கொள்ளுங்கள், பிரகாசமாய் நடந்து கொள்ளுங்கள். இதில் கடைசி கடைசின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, பத்திரமா நடந்து. பத்திரமா நடந்து இந்த பையனை முத முதன்னு வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதான சரி, வளர்ந்த பிறகு அவனை ஹைஸ்கூலுக்கு அனுப்புறான்னு சொல்லி, கல்லூரிக்கு அனுப்புறான்னு, இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுங்க, பத்திரமா போயிட்டு வாப்பா, பத்திரமா போயிட்டு வரணுமா சொல்கிறேன், பத்திரமா போயிட்டு வாங்க. ஏன்னா குழி இருக்கு, கல் இருக்கு, முள் இருக்கு, காலை வாரத்துக்கு சாத்தா இருக்கான், சோதனை இருக்கு, பலவிதமான காரியம் இருக்கு. பத்திரமா அதை அங்கே பைபிள் என்ன போட்டிருக்கோம்னா, கவனமாய் நடந்து அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் பா பா பான்னு எஃப் எஃப் எஃப்னு சொல்கிறோமே, மனசில் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், பாத்திரமாய் நடங்க, ரெண்டாவது பாசமாக நடங்க, பிரகாசமாக நடங்க, பத்திரமா. இந்த பத்திரமாக நடங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே கடை இந்த கதை எப்படியா சொல்லியிருப்பேன், அனுபவத்தை சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆனால் இது அழுத்தம் திருத்தமாக எல்லாருக்கும் வழங்குறதுக்கு மனசில் வச்சுக்கிறதுக்கு இங்கேருந்து போகும்போது எவ்வளோ பத்திரமாக நடக்கணும், இன்றைக்கி சொன்ன காரியங்கள்லாம் வச்சு எப்படி பத்திரமாக நடக்கணும், வருஷம் முழுவதும் பத்திரமாக எப்படி நடக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன அனுபவம்.
வேலை ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் 58 வருஷம் அது 58 வருஷம் இருந்தோடனே பாஸ்டர் அம்மா சிரித்தாங்க காலையில் என்னன்னு கேட்டேன் அப்போ எங்களுக்கு அட்ரெஸ்ஸே இல்லை பாஸ்டர் அப்படின்னாங்க நீங்கள் வேலைக்கு வரும்போது எங்களுக்கு அட்ரெஸ்ஸே இல்லை பிறக்கலை நாங்கள் அதான் அதுக்காக சொன்னாங்க பிறக்கலை நாங்கள் இருக்கட்டும் 58 வருஷம் நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு தகரப்பட்டியில் எடுத்து 2-4 காரியங்களை வச்சு ஒரு பாய் ஒன்று சுருட்டி அதுக்கு மேலே வச்சு எனக்கு கொண்டு மதுரையில் இறக்கி விட்டாங்க அவ்வளோதான் வாழ்க்கை ஆரம்பம் அப்போது ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யும்போது ஒரு பெரிய போதகருக்குகளை எனக்கு வந்து பயிற்சி அந்த பயிற்சிக்கு அவர் வந்து வாரத்தில் எங்கெங்கே போகணும் யார் யாரை சந்திக்கணும் என்ன வேலையெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு சின்ன லிஸ்ட்டு ஸ்கெட்யூல் போட்டு கொடுப்பார் நான் அதை நிறைவேற்றணும் அந்த அட்ரெஸ்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும் அதை சேர்த்து அதோடு சேர்த்து வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபஸி பாடம் படிக்கிறவங்க 4 பேர் மதுரையில் அங்கெங்கே இருப்பாங்க அவங்க பாடம் படித்து முடிச்சுட்டு எங்களை யாராவது சந்தித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க அந்த ஆளை போய் சந்தித்தா அதில் 4 பேர் எழுதணும் ஆனால் வேண்டாங்க எங்கள்கிட்ட நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அதில் 1-2 பேர் வாங்கப்பாங்க அதை நீ போய் பார்த்துட்டு வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி நீ சொல்லி அனுப்புவார் அனுப்புனா சைக்கிள் கிடையாது நடந்தால் போகணும் நடந்தால் போகணும் அங்கே டிவிஎஸ் பஸ் அப்போ தான் புது புது பஸ்ஸாக விட்டுருப்பான் மதுரையில் அதில் ஏறினா நல்லாயிருக்குன்ற ஆசை தான் ஆனால் காசு கொடுத்தா தானே ஏற்றுப்பான் அதனால் அதை பார்த்துக்கிட்டு அது பின்னாலே நடந்து போகிறது கொஞ்சம் போல் காசு கொடுத்தாங்க 5 ரூபா மாதத்துக்கு இந்த போக்குவரத்து செலவுக்காக வச்சுக்கோ அந்த 5 ரூபா வச்சு பக்குவமாக போனால் தான் முடியும் இல்லைன்னா அது 4 பஸ்ஸு நல்லா ஏறி ஏறி போனால் நல்லாயிருக்குன்னு எடுத்தால் பஸ்ஸு காசு கொடுக்க போயிடுவாங்க அதில் 5 பைசா கொடுத்தா ஒரு கட்டம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு இருக்கும் அந்த காலத்தில் இப்போல்லாம் 5 பைசா 10 பைசாக்கெல்லாம் போக முடியும் 10 ரூபா 5 ரூபான்னு தான் வருது இன்றைக்கி காணிக்கை எடுக்கும்போது நான் அங்கே உட்காந்துருந்தேன் போன வாரம் ஒரு சபையில் மதுரையில் உட்காந்துருந்தேன் காணிக்கை எண்ணாங்க 4 பேர் எண்ணாங்க ஓய்நாள்பட்டி காணிக்கை சொல்கிறேன் எண்ணி பார்த்து நீங்கள் கொடுத்த காணிக்கை எல்லாம் கேட்டுங்க எண்ணாங்க 4 பேர் எண்ணாங்க ஒருத்தர் அதை சரி பார்க்குறதுக்காக இருந்து எழுதுறாரு 100 எத்தனை வந்துச்சு 20 எத்தனை வந்துச்சு 10 எத்தனை வந்துச்சு 50 எத்தனை வந்துச்சு 20 கரெக்டாக 20 வந்திருக்கு சந்தோஷத்து பாருங்க 20 பேர் 20 ரூபா நோட்டு போட்டிருக்கீங்க 20 இருக்கு எழுதுறாரு குடிச்சாரு கூட்டினார் எவ்வளோ கூட்டி கொண்டு இங்கே சொல்கிறதுக்கு ஆயத்தப்பட்டாங்க அங்கே உட்காந்துருக்கும்போது கடைசி கடைசின்னு அந்த அம்மா அந்த காசெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரே ஒரு 5 ரூபா காயின் தான் வந்திருக்கு பாஸ்டர் அத்தனை பேருக்கு ஓய்நாள் பள்ளியோட காணிக்கை எடுத்ததில் ஒரே ஒரு 5 ரூபா காயின் தான் வந்திருக்கு பாஸ்டர் எனக்கு இருந்த நாங்கள் 58 எடுத்திருக்கிறேன் 2021 நேற்று போய் உட்காந்துட்டு வந்துட்டே போன வாரம் எப்படி இருந்திருக்குன்னு வச்சுக்க இன்றைக்கி ஒரு காயினையும் காணமே அப்படின்ட்டு இல்லை 2 3 இருக்கு நாங்கள் போதர் ஊழியத்தை ஆரம்பித்து நாங்கள் அங்கே எங்கேயுமா போய் அலைஞ்சு தெரிஞ்சு பெரிய ஊழியெல்லாம் செஞ்சோன்னு சொல்கிறீங்களே பாராட்டுறாங்களே நாங்கள் செஞ்ச ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் எப்படி தெரியுமா இருந்துச்சு காடிக்கு போய் கொட்டினா ஒரு 1-2 நோட்டு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும் மீது எல்லாம் காயினாக தான் இருக்கும் அவ்வளோதான் கஷ்டமான சூழ்நிலை தான் நம்ம சபையில் இருந்தவங்க பெரிய பெரிய ராஜாக்களும் பிரபுக்களும் வந்து சேர்ந்தாங்க நினைக்கங்க ஏன்ட்டவர் ஒவ்வொரு இடத்துல பெங்களூரையும் எடுத்துக்கிட்டாலும் சரி 30-40 வருஷத்துக்கு போனால இன்னைக்கு காயில் இல்லை எல்லாரும் வரணும் ஏழு பைசா கொடுத்தா அங்கே கொண்டு விட்டுருவாங்க காசு 5 பைசா தான் கொடுக்க முடியும் அதனால 5 பைசா கொடுத்து அங்கே போய் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறது அவங்க வீடு அங்கே தான் இருக்குது அதனால் இங்கே இறங்கி அங்கே போயிடுவோம்
அப்படி ஒரு நாள் இந்த பஸ்ஸுக்காக நிற்கும் போது சில சமயம் பஸ் வந்து நம்ம நினைக்கிற நேரம் வராது. இப்போல்லாம் டூ வீலர் வச்சுருக்கீங்க, ஒரு மிதி மிச்சம் டக்குனு அப்படி விட்டுன்றீங்க போயிடுறீங்க. எந்த நேரத்தையும் எப்படியும் போய் 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 சேர்ந்துடலாம். அங்கே அப்படி இல்லை, நாங்கள் ட்ரெயின் நிற்போம். எனக்கு என்ன என்ன கூட வரல அப்படின்னு கேட்டால், என்ன பஸ்ஸும்பாங்க, இத்தனை நம்பர் பஸ்ஸுனா அது இப்போ தானே போச்சு அப்படிம்பாங்க. இப்போ தான் போச்சுன்னு வாங்க, இது என்றைக்கு வரணும், நாளைக்கு தான் வரும் போல தெரியுது. காரணம் பஸ் வரல, அப்பப்போ ஒன்று ஒன்று தான் வரணும் நீங்களே, இப்போ கொஞ்சம் அதிகமாக ஓடுது. அதனால் நான் என்ன செய்கிறது, நேரம் போகணுமே. அப்போ ஆண்டவர் கண்ணு கொடுத்துருக்காரு, அந்த கண்ணை வச்சு ஒரு பார்ப்பேன். பார்க்கும்போது சில பரிதாபமாக சிலர் போவாங்க, வருத்தமாக இருக்கும். சிலருக்கு நான் உதவியும் செஞ்சுருக்கேன். ஒரு அம்மா வைப்பாங்க, அவங்க பிள்ளை ஒன்று இருக்கும், ரெண்டு பையன் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இழுத்துக்கிட்டு போகணும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது போகணும். நான் அந்த பையன் தூக்கிட்டு போய், சரி பஸ் போனால் போட்டோம், முதல்ல பையன் தூக்கிட்டு போய் கொடுத்து பார்த்துக்கிங்கம்மான்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பஸ்ஸில் ஏறி போகலாம் அப்படின்னு பார்ப்பேன். பஸ்ஸு காத்திருக்கும் போது ஒரு நாள் வரல பஸ்ஸு, அப்படி பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய வீடு. இந்த பக்கம் பார்த்தா அதில் பெரிய 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 வீடு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களாம் நம்ம சபைக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை தான் இல்லை. ஆனால் அந்த வீட்டை பார்த்து கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இல்லை. அந்த வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் கட்டியிருப்பாங்க. என்னத்துக்கு இவங்க காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க? வீடு கட்ட வேண்டியதுதான், நல்ல நல்ல பெட்ரூமு அது இதெல்லாம் கட்ட வேண்டியதுதான், நல்லா சுகமாக தங்க வேண்டியதுதான். எதுக்கு காம்பவுண்ட் வால்? காம்பவுண்ட் வாலில் படுத்துக்கிறோம், அவ்வளோ உயரமாக கட்டியிருப்போம். ஒரு நாள் அங்கே நின்று அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பூனை அந்த கோட்டையில் ஏறி அங்கிருந்து டப்புன்னு குதிச்சு அது விருன்னு அங்கே பாஞ்சு அந்த பக்கம் போய் இந்த கோட்டையில் அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறி வேகமாக ஓடி குதிச்சு வந்தது. இப்போ பார்க்குறேன் அது வேகத்தையும் காணும் ஒன்றும் காணும், மெல்ல நடக்குது. மெல்ல என்ன மெல்ல நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவங்க கோட்டைச்சோறு கட்டினதோடு சேர்த்து அந்த கோட்டைச்சோருக்கு மேலே இந்த கண்ணாடியை உடச்சி அதை அப்படி வச்சுருப்பாங்க. என்னத்துக்கு அப்படின்னா, கள்ளன் வந்தால் வரட்டும், அவன் என்னத்தை எடுத்து எடுத்துகிட்டு ஓடும்போது நான் கண்டுபிடிச்சிட்டான், அவன் ஓடும்போது அவன் காலை கீழே கிழிச்சி அவன் சாகட்டும் அப்படின்றக்காக நல்லா கத்தி 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 வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அது ஆணி அணியெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒயர் மாதிரி ஒன்று போட்டுட்டு வந்தால் அது தொட்டால் சேர்த்துடும், ஷார்ப் சர்க்கெட் அடிக்கட்டும். இந்த பூனை பாருங்க, இங்கிருந்து இவ்வளவு தூரம் வேகமாக ஜம்ப் பண்ணி இங்கிருந்து சீர்னு விருந்தது பாஞ்சு போகிற மாதிரி பாஞ்சு போய் அதில் அப்படி ஜம்ப் பண்ணி மேலே ஏறினது. இப்போ மெல்ல, ஏன் மெல்ல? பூனை நான் இல்லை, பூனை எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, பத்திரமாய் கவனமா. ஏன் காலில் கண்ணாடி குத்திருக்கூடாது? பூனைக்கு பூனைக்கு எப்படி நடக்கணும்னு தெரியுது. ஆண்டவரே, என் கூட சேர்ந்தவங்க என்ன மாதிரியெல்லாம் நடக்கிறாங்க ஆண்டவரே, எந்த இடத்துக்கெல்லாம் போகிறாங்க ஆண்டவரே, என்னத்தெல்லாமோ குடிக்கிறாங்க ஆண்டவரே, பார்க்குறேனே அவங்க நடக்கிறத பாருங்க அப்படின்னு. நம்மகிட்ட பக்கத்திலே இருக்க கடைசி கடைசி நான் ஒரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் பத்திரமாக நடங்க, இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். வளர்ந்துட்டு வரவங்க பிள்ளைங்கள்லாம் தயவுசெய்து பார்த்துக்குங்க, ரொம்ப பத்திரமாக நடங்க. பெரியவங்க கவனமாக நடங்க. 2021 வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும். ஆவியானவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரை வருத்தப்படுத்தாமல் நடங்க, அவ்வளோதான். வேறு பெரிய காரியம் ஒன்றும் இல்லை பைபிளில். ஆவியானவர் வருத்தப்படுத்தாமல் நீங்கள் அவரை மகிழ்ச்சி விட்டு தகுந்த விதத்தில் அவர் சொல்ல கேட்டு நடங்க. போகிற இடம் வர இடத்துல பத்திரமாக நடங்க. அந்த ஆண்டவர் இந்த ஆண்டை உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை,
உங்களுடைய சபையை எப்படி இந்த வருஷம் முடிவு முன்னால் எப்படி வர்றாரு கொண்டு வர்றாருப்பார். இந்த ஆச்சரியமான ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி உங்களையும் என்னையும் அளவில்லாமல் ஆசீர்வித்து வழி நடத்துவராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ செய்தியை பகிர்ந்து கொடுத்து டாக்டர் ஜான் வில்மட்டை அவர்களுக்கு திருச்சபின் சார்பாக என்னுடைய சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆராதனையும் நம்முடைய பாடலாக அனைவரும் இடமே நின்று நம்முடைய பெரிய பாட்டுவத்தில் 264வது பாடலே பாடுவோம். தீபிய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உமே ஆண்டினேன். நின்ற வண்ணமாகவே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கும் தேவரீரே, பரிசுத்தர் என்று தாவீது ராஜாவால் எப்போதும் போற்றப்படுகிற எங்கள் பரிசுத்தமும் எங்கள் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக தோத்திரம் நன்றி ஆண்டவரே. நேற்று மாலை முதல் இன்று மாலை வரை நாங்கள் தொடர்ந்து உமது தெய்வ செய்திகளை உமது நல்ல ஆலோசனைகளை போதகர் வில்மாட் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கப் போகிறோம். அப்பா, கேட்பது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுவிடாத படிக்கு தேவரீர் நாங்கள் வசனங்களையும் ஆலோசனைகளையும் இருதயமாகிய எங்களுடைய இருதயமாகிய பலகையில் நாங்கள் எழுதி வைத்து கொண்டு அதை குறித்து தியானித்து ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாக அனுதினமும் வாழ கிருபை செய்து ஆசீர்வதிய மாட்டுவரேன். நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்.
மனத்தாழ்மையுடன் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று பார்த்தோம். சமாதானத்தின் ஆவியோடு அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தியானித்தோம். ஆண்டவரே தூத்திரம் அப்பா, காலத்திற்கேற்ற நேரத்திற்கேற்ற அருமையான தெய்வ செய்தியை போதகர் வில்மாட் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தேவரீர் நீடிய ஆயுளை கொடுத்து இன்னும் அநேக திருச்சபைகளிலே இவ்விதமான எழுப்புதலான தேவ செய்தியை கொடுக்க அவரை தொடர்ந்து உபயோகிக்குமாறு உம்மை நோக்கி கேட்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதியம் ஆண்டவரே. தூத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவையும் அறிந்து தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை நாங்கள் உமக்கு தெரிவிக்கிறோம், அதை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே. மிக முக்கியமாக வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த புதிய ஆண்டு எனக்கு ஒரு ஆரோக்கியமான ஆண்டாக இருக்காதா, ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் என்னை வாழவிட மாட்டாரா என்ற ஆவலோடு, கண்ணீரோடு, கவலையோடு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாதியின் பழுக்கக்கூடிய பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. மருத்துவர்கள் மருந்து தருகிறார்கள், சுகம் கர்த்தருடைய கரங்களிலிருந்து வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, சுகம் கொடுப்பவரே, தோத்திரம் ஏசையா என்ற பாடலை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. வீட்டில் செய்கிற ஜபத்தை விட, தனித்து செய்கிற ஜபத்தை விட, ஆலயத்தில் செய்கிற ஜபம் எவ்வளவு முக்கியம் என்பதை சங்கீதம் 18:6 மூலமாக நாங்கள் எப்போதும் நினைவு கூறுகிறோம் அப்பா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என்னுடைய விண்ணப்பங்கள் அவருடைய சன்னிதானத்திற்கு சென்று அவருடைய சேவைகளில் ஏறிற்று என்று பக்தனாகி தாவீதுராஜா அருமையாக எங்களுக்கு ஆலயத்தில் செய்யக்கூடிய ஜபத்தை குறித்து வாக்குறுதி தருகிறார் ஆண்டவரே. ஆகவே ஆலயம் வருவதை நாங்கள் அலட்சியப்படுத்தாத படிக்கு நாங்கள் எப்போதும் தேவரீர் இங்கு வந்து உமது பரிசுத்த ஆலயத்திலே தேவரீர் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் பெறக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யும் அப்பா. இந்த திருச்சபையும் திருச்சபையை நடத்தக்கூடிய போதகரையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் நீர் விசேஷமாக ஆசீர்வதியம் ஆண்டவரே. ஆண்டவர் தேவரீர் இன்று மாலை வரை நாங்கள் தொடர்ந்து தேவரீர் உமது செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்க போகிறோம் அப்பா. தேவரீர் அவைகளை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி நடக்கக்கூடிய ஸ்லாக்கத்தையும் பாக்கத்தையும் எங்களுக்கு தாரும் அப்பா. சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இங்கும் அங்கும் திரிந்து கொண்டிருக்கிறான் என்று உமது வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. சாத்தானுடைய வலையில் நாங்கள் விழுந்து விடாத படிக்கு உமது வசனங்களை நாங்கள் படித்து ஆவியின் பட்டயமாகிய உமது வசனத்தை எடுத்துக்கொண்டு எப்போதும் சாத்தானை எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் நாங்கள் வாழ கிருபி செய்யும் அப்பா. வேத வாசிப்பிலும் தியானத்திலும் ஜெபிப்பதிலும் நாங்கள் நிலையாய் தரித்திருந்து எங்களுடைய ஆத்மாக்களை பலப்படுத்தி கொண்டு தேவரீர் நாங்கள் எங்களை உமது வருகைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கவும், மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு உமக்கு சித்தமிருந்தால் தேவரீர் கர்த்தராகிய ஆண்டவர் வரும்போது இதோ எங்கள் தேவன் இவருக்காக காத்து கொண்டிருந்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த மீட்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்கள் அனைவருக்கும் நீர் தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் எங்கள் மீட்புறம் எங்கள் அருமை ரட்சரும் ஆகிய இயேசுவின் திருப்பாதம் பணிந்து பிதாவை நோக்கி கேட்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. கிருபையும் பிதாவாகியேனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் விசேஷமாக பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளோடும் அருமையான தெய்வ செய்தி பகிர்ந்து கொடுத்த அருமை தாசரோடும் பிள்ளைகள் குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா கடன் திருப்பதாக ஆமேன்.